இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக உள்ளார்களா? அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா நரேந்திர மோடிக்கு கேள்வி. தொடர்ந்து அமெரிக்க பத்திரிகையாளர்களால் பங்கமாக கலாய்க்கப்பட்டாரா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி? அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது 79 முறை கைதட்டப்பட்டது. இந்திய பிரதமரின் பேச்சுக்கு அமெரிக்க மக்கள் ஆதரவு. நம்ம ஊர்ல பேச்சாளர்கள் மேடையில பேசும்போது நல்லா பேசுனா கைதட்டுவாங்க, நீ பேசுனது போதும் நிறுத்து அப்படிங்கிற தொனியிலையும் கைத்தட்டல்கள் ஓங்கி ஒலிக்கும். மோடி எப்படிப்பட்ட பேச்சாளர்? நரேந்திர மோடி அவர்களின் கடைசி அமெரிக்க பயணமா இது? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத்சிக்னேச்சர். இந்திய மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் பிரதமராக அமர்றாங்க அந்த சீட்டில். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு இந்திய மக்களால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு பிரதமர் ஒருத்தர் அமெரிக்காவில் போய் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் 5 முறை அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இந்திய மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களையும் இந்தியாவுக்காக பேசுறதுக்காகவும் நம்மளால் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கே அவருக்கு தரக்குறைவாக ஏதாவது ஒரு விடயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்திய மக்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இந்திய மக்கள் நலன் சார்ந்த விடயங்களைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பேசியிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் க்வெஸ்டின் மார்க்காக எழுப்பப்பட்டிருக்கு. உதாரணமாக இந்தியாவில் பாஜக செய்த நல்ல விடயங்களையும் பாஜக சிறுபான்மையினர்களுக்கு செய்த விடயங்களையும் அமெரிக்கா கேள்வி கேட்டிருக்கு. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அமெரிக்காவுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்காக அமெரிக்கா கவலைப்படக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த ரெண்டையுமே சரிசமமாக ஒரு தராசு தட்டில் வச்சு மக்கள் முன்னாடி நம்ம கொடுக்குறோம். இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மக்கள் தாராளமாக முடிவு பண்ணலாம். ஒன்று, சரி அமெரிக்காவில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். 9 ஆண்டுகளாக இந்தியாவில் பத்திரிகையாளர்களையும் செய்தியாளர்களையும் சந்திக்காதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்காவில் போய் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கும்போது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். சரி, அந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்தியா ஜனநாயக நாடுன்னு மக்கள் சொல்லக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருத்தர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்தியா ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள்ட்ட மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில், எங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்திலையும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறாருன்னா, பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் இந்தியாவும் அமெரிக்காவும் தோளோடு தோள் சேர்ந்து நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், ஐநாவில் பட்டியலிட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த நடவடிக்கை மிகவும் அவசியம், இரு நாட்டு உறவில் எப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது அப்படின்னு அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய வகையில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்குது. ஆனால் அவர் நிஜமாகவே பிரதமர் நரேந்திர மோடியை கேள்வி கேட்டிருக்காரா, இங்கே ஆளக்கூடிய பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் முக்கியமானது. சரி, பராக் ஒபாமா அமெரிக்காவில் இருந்தபடியா இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காரு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காரு. அவர் கிரீஸ் நாட்டில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். யார், அமெரிக்க முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய பராக் ஒபாமா. அப்போ அங்கே போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்கும்போது அவங்க சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா,
இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய சிறுபான்மையினர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான தொழில சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதுக்கு ஒபாமா அவர்களுடைய கருத்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. எனக்கு நன்கு அறிந்த பிரதமர் நரேந்திர மோடியோட நான் உரையாடி இருந்தேன்னா, இந்தியாவில் சிறுபான்மையினருடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால், பாதுகாக்கலைன்னு சொல்லலை, பாதுகாக்கலைன்னா ஒரு கட்டத்தில் இந்தியா பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதே எனது வாதத்தின் முக்கிய பகுதியாக இருந்திருக்கும். யார் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒபாமாவும் இப்போ சந்திச்சிருந்திருந்தாங்கன்னா அது இந்த கேள்வியை அவர்கிட்ட முன் வச்சிருப்பேன். அது இந்தியாவினுடைய நலன் சார்ந்ததாக இருக்கும். ஆனால் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜகவினுடைய ஆட்சியில் சில விஷயங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு எதிரானதாக இருந்திருக்கும்னு அமெரிக்க முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய பராக் ஒபாமா கவலை தோய்ந்த ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். இந்தியா சிறுபான்மையினருக்கு எதிரான நாடா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அதில் சாராம்சமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தது. அதில் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஈஸ்வரப்பா, அவர் பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் கர்நாடகாவில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு கர்நாடகாவில் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாமலே விட்டாங்க, தோற்று போயிட்டாங்க பாஜக. அப்போது பாஜக சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே மக்கள் கேட்குறாங்க. அப்போ பாஜக எந்த வகையில் மக்களுக்கு விரோதமான கட்சியாக இருக்க முடியும்? மக்கள் நலன் சார்ந்த கட்சியாக தானே இருக்காங்க. அவங்க சொல்கிறத மக்கள் கேட்குறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட வேண்டான்னு சொல்கிறாங்க பாஜகவோட ஈஸ்வரப்பா அந்த தெரிவித்த ஸ்டேட்மெண்ட். அது கர்நாடக எலெக்ஷனில் அப்படியே மக்கள் கேட்குறாங்க. அப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2024லையும் பாஜக சைடில் இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒலித்தது அப்படின்னா பாஜகவே ஒளிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கு. பாஜக எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கட்சி, கடந்த 9 காலமாக இந்தியாவினுடைய நலன் சார்ந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா மக்கள் அதை அப்படியே செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் யார்? அவங்க ஒரு சிறுபான்மையினர். இந்தியாவை பொறுத்தளவில் உலகம் முழுவதும் அவங்க தான் பெரும்பான்மையினர். அப்போது சிறுபான்மையினருடைய ஓட்டுகள், அதாவது முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேண்டாம் அப்படின்னு பாஜக கர்நாடகாவில் சொல்லி தோற்று போனது மாதிரி இந்தியா முழுவதும் 2024 தேர்தல் நடக்கும் போது பாஜக இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா நிச்சயமாக பாஜக தோற்று போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு பாஜகவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கர்நாடக எலெக்ஷன் மூலமாக கேட்க வேண்டிய தேவை இருக்குது. தைரியம் இல்லாத கட்சி கிடையாது பாஜகவினர். கண்டிப்பாக அவங்க தைரியத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியவங்க தான். இது கட்சி சார்ந்த விஷயங்கள். இதை தாண்டி இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதமர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் போய் பேசும்போது பெரிய அளவிலான வரவேற்பு இருக்குது. 79 முறை மோடி அவர்கள் பேசும்போது கைதட்டியிருக்காங்கன்னு தனியார் தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி. 79 முறை கைதட்டியிருக்காங்க. 1 நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் பேச பேச காதில் தேன் வந்து பாயக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். மான் கி பாத் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மூலிமா நாடு முழுவதும் அவர் பேசியிருக்கார். ஆனால் ஏனோ தெரில, மான் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மக்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரேடியோ ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரில, மான் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்புக்கிட்டு இருக்கும்போது சரியாக காதில் கேட்கலையான்னு தெரில. மோடி சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் சரியாக காதில் கேட்கலையா, ஃப்ரீக்குவென்சி சரியாக செட் ஆகலையான்னு தெரில, டம்னு ரோட்டில் போட்டு ரேடியோவை போட்டு உடச்சிட்டாங்க. மான் கி பாத் நிகழ்ச்சியை மணிப்பூர் மக்களால் கேட்க முடியல. ரொம்ப ஒரு வருத்தமாக மணிப்பூர் மக்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. மான் கி பாத் நிகழ்ச்சியை கேட்க முடியல, ரேடியோ சரியாக ஒர்க் ஆகலை, ஃப்ரீக்குவென்சி செட் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டு உடச்ச காட்சிகள்லாம் டிவியில் ஒளிபரப்பாச்சு. இப்படி தேன் மாதிரி பேசக்கூடிய, தேன் போன்ற சுவையுடைய மோடியினுடைய அந்த லாங்குவேஜ் இந்தி மொழி அப்படிங்கிறது, அவர் எல்லா ஊர்லேயும் போய் பேசுவார். அந்தந்த மாநிலத்தில் போய் பேசும்போது அந்தந்த மாநிலத்துக்காரராகவே மாறிடுவார். அப்படி ஒரு சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் போய் பேசும்போது 79 முறை அவருடைய பேச்சுக்கு கைதட்டினாங்க. இது இந்தியர்கள் எல்லாருக்குமே பெருமை.
நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு, அதுவும் இந்தியாவினுடைய பிரதமருக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு, அதில் ஒழிக்கப்பட்ட கைதட்டல்கள். இன்னொரு பக்கம் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன், நல்லா பேசினாலும் கைதட்டுவாங்க, பேசுனது போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கைதட்டுவாங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அப்படிப்பட்ட கைதட்டல்கள் ஒழிச்சதா அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட கைதட்டல்களை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் பிரமிளா ஜெயபால். அவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. 1982 அமெரிக்கா போயிட்டாங்க. 2024 தேர்தலில் பிரமிளா ஜெயபால் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்தியன் எலெக்ஷனையே மாற்றக்கூடிய வகையில் சில விஷயங்கள் அவங்களுடைய கடிதத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் கருதக்கூடிய வகையில் அந்த லெட்டர் அமைஞ்சிருக்கு. அந்த லெட்டர் என்ன சொல்லியிருக்கு, இந்த பிரமிளா ஜெயபால் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவில் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ட்ரம்ப் நிர்வாகத்தை, ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தப்போ அந்த நிர்வாகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க தான், அவங்களுடைய ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க தான் இந்த பிரமிளா ஜெயபால். இவங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர், ஒன் அண்ட் ஒன்லி மெம்பர் கிடையாது, ஒன் ஆஃப் த மெம்பர். அமெரிக்க இந்திய அமெரிக்க காங்கிரஸ் அதில் ஒரு பெண்மணி. அவங்க 75 காங்கிரஸ் உறுப்பினர்கள், அதாவது செனட்டர்கள் அப்படிம்பாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு அமெரிக்க அரசியல்வாதி தான் இந்த பிரமிளா ஜெயபால். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 75 உறுப்பினர்கள், அதாவது 18 செனட்டர்கள் ப்ளஸ் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்றை ஜோ பைடன் அவர்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. இது நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமெரிக்க பயணத்துக்கு முன்னாடி நடந்தது. ஜோ பைடன் அவர்களுக்கு அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடிதம், 75 உறுப்பினர்கள் மொத்தமாக எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், இந்தியாவில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேள்வியை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகையின் போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம். மனித உரிமை மீறப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி, இந்தியாவில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அமெரிக்காவுக்கு என்ன கவலை, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தாங்க. ஏகபோக வரவேற்பு இருந்தது, தொழிலதிபர்களுடைய சந்திப்பு இருந்தது. என்ஆர்ஐ அதிகமான அளவில் அமெரிக்காவில் ராகுல் காந்தியை போற்றி புகழ்ந்தான். கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தான். 5 மாநில தேர்தல் வரப்போது, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போது தொழிலதிபர்கள் ஈர்க்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் இருந்து எம்பியாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்ட ராகுல் காந்தி அவர்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் ஆதரவு தெரிவித்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அடுத்து இருப்பார் அப்படிங்கிறதும் மக்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அமெரிக்கா போகும்போது பெரிய வரவேற்பு கிடைக்குது. 9 கால ஆட்சியில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகும்போது, அவர் போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புங்கன்னு ஜோ பைடன் அவர்களுக்கு 75 உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்த அவங்க குவஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. ஆனால் ஜோ பைடன் அவர்கள் இந்த கேள்வியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட இன்ன வரைக்கும் கேட்கல. இன்றைக்கி 3rd day, இன்ன வரைக்கும் 3 அமெரிக்க பயணத்தில் 3rd நாள் இன்ன வரைக்கும் ஜோ பைடன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட கேட்கல. எல்லா கோரிக்கை இப்போ நம்ம நாட்டிலையும் என்ன ஆகும்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கே பயணப்படுவார். அப்போது ஒவ்வொரு மாநிலம், இப்போ தமிழ்நாட்டுக்கே வர்றாங்க, ஏன் ஆளுநர் கடலூர் போனப்போ கூட வந்து சில அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுக்காகலாம் நம்ம கவலைப்பட முடியாது. அதுக்காக ஆளுநர் அவருடைய பணியை செய்யாமல் இருக்க முடியுமா, அவர் செய்ய தான் முடியும். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணப்படும் போது சில எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பாங்க, அப்போது அதை பற்றி மோடி கவலைப்பட முடியாது. அதிகமான மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாக்களித்தவர் தான், வாக்களிக்கப்பட்டவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. அவர் எல்லா மாநிலங்களுக்கும் போவார், எல்லா மக்களையும் சந்திப்பார், அதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஜனநாயக அடிப்படையில் இந்த வேலைகள்லாம் நடக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினர், அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினர் பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட மனித உரிமை இந்தியாவில் மீறப்பட்டிருக்கான்னு கேள்வி கேளுங்கன்னு கேட்குறது
இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த துணியும் இருக்கு. ராகுல் காந்திக்கு அமெரிக்கா வரவேற்பு கொடுக்குது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கீகரிக்கப்பட்ட அங்கே பிரதமர் அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வரவேற்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் மனித உரிமை மீறி இருக்கா அப்படின்னு கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. பராக் ஒபாமா சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்தியாவில் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி விவாத பொருளாக மாறியிருக்கு. இந்த விவாதங்களுக்கும் வித்தைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் நறுக்குன்னு ஒரு பதிலும் சொல்லியிருக்கார். இந்தியா ஜனநாயக நாடு, அதனுடைய ஜனநாயக மாண்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குன்னு நறுக்குன்னு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு 79 தடவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கைதட்டப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷனில் சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் வேண்டான்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்ல போதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் ஈஸ்வரப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பதிவு செஞ்சு கர்நாடக எலெக்ஷனில் தோற்று போயிருக்கார். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை வலியுறுத்தி சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டாம் அப்படின்னு பாஜக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா பாஜகவுக்கு அது நெகட்டிவான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆட்சி வேண்டாம், சனாதனம் தான் முக்கியம் அப்படின்னு பாஜக சொல்லப்போதா, இல்லை சனாதனம் அப்படிங்கிற அந்த கோட்பாடை தூக்கி போட்டுட்டு ஒருமித்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து மக்களை நேரடியாக ஜனநாயக அடிப்படையில் சந்திக்க போதா? இந்த ரெண்டு கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு இந்தியா வந்ததுக்கப்புறம் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நிச்சயமாக அமெரிக்காவில் நடந்த அந்த நிகழ்வுகள் பற்றி விவாதிப்பார். எப்படி நாடாளுமன்றத்தில் தமிழ் அப்படிங்கிற ஒரு விடயத்தை, ஒரு மாற்று சிந்தனையை எடுத்து முன் வச்சாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு ராஜ்நாத் சிங் பேசுகிறாரோ, அமித்ஷா பேசுகிறாரோ, அதே மாதிரி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்று கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களுக்கு தயாராகிட்டு இருக்கார் மோடி அப்படிங்கிற விடயமும் பேசப்படுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து எலெக்ஷனில் அவங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற ஒரு விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கு. எது எப்படியோ நடந்த உண்மைகளை அப்படியே மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இதில் எது சரி எது தப்பு, நரேந்திர மோடி போகக்கூடிய பாதையில் மாற்றங்கள் இருக்கா, இல்லை அவர் மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காரா, இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையிலிருந்தும் கோட்பாடுகள்லேருந்தும் மாறுபட்ட கருத்துக்களை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரா, இல்லை இந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தான் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் மக்கள்கிட்ட வேறு மாதிரியான விடயங்களை கொண்டு போய் திணிச்சு ஆட்சியை கைப்பற்றுவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம்னு சொல்லிட்டு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரா? இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே மக்களுக்கு தான் பதில் தெரியும். ஒவ்வொருடைய மனசுலையும் ஒரு பதில் இருக்கும். அந்த பதில்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.